ஹாய், இது ஏப்ரஹாம் சங்கர். வெல்கம் டு பெரினியல் லீடர்ஷிப். இந்த பெரினியல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ல பெரினியல் காம்பஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய விஷன் ஒரு திசை காட்டும் கருவியாக இருந்து சரியான டைரக்ஷன்ல நம்மளை பயணிக்க உதவுகிறது. நம்மளுடைய விஷனை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நம்மளுடைய செயல்பாடுகளை எப்படி மாற்றி அமைப்பது, அதுதான். ஸோ ரெண்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று எசென்ஷியல், இன்னொன்று எஃபெக்டிவ். எசென்ஷியல்னா நம்மளுடைய விஷன் ரிலேட்டடான காரியங்கள், ஹைலி எசென்ஷியல்னா ரொம்ப நம்மளுடைய விஷனுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள், லெஸ் எசென்ஷியல் அப்படின்னாக்கா நம்மளுடைய விஷனுக்கு சம்பந்தப்படாத காரியங்கள். லெஸ் எஃபெக்டிவ், ஹைலி எஃபெக்டிவ். லெஸ் எஃபெக்டிவ்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்லாத விஷயம், ஹைலி எஃபெக்டிவ்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற விஷயம். ஸோ நம்முடைய விஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்முடைய செயல்பாடுகள்ல அது வெற்றிகரமா போதா இல்லையா, அது விஷன் ரிலேட்டடா இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம அடிக்கடி செக் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நான்கு குவாட்ரன்ட்ஸ் இருக்கு இந்த எஃபெக்டிவ் வர்சஸ் எசென்ஷியல். நம்ம எந்தெந்த காரியங்கள்லாம் செய்கிறோமோ அவைகள் இந்த குவாட்ரன்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். அந்தந்த காரியங்களுக்கு எப்படிப்பட்ட ரெஸ்பான்சஸ் நம்ம தரணும் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ முதல் குவாட்ரன்ட் என்ன அப்படின்னாக்கா, லெஸ் எசென்ஷியல் லெஸ் எஃபெக்டிவ். அதாவது உங்களுடைய விஷனுக்கும் சம்பந்தமாக இல்லாத செயல்பாடுகள், சக்சஸ்ஃபுல்லாகவும் இல்லாத செயல்பாடுகள். ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் நம்முடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ரிசோர்ஸ், நம்முடைய எனர்ஜி இவைகளையும் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் அதனால ஏற்பட போவது கிடையாது. நம்மளுக்கு விஷன் சம்பந்தமாக இல்லாத பட்சத்தில், சக்சஸ்ஃபுல்லாகவும் போகாத பட்சத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்னன்னாக்கா, ஸ்டாப். உடனடியாக அவைகளை நாம் நிறுத்த வேண்டும். நாம எப்படி டு டூ லிஸ்ட், செய்ய வேண்டிய லிஸ்ட் வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டாப் டூயிங் லிஸ்ட், அதாவது எந்தெந்த விஷயத்தெல்லாம் நாம தடுத்து நிறுத்தணும், இனிமே செய்யக்கூடாதுன்றதுக்கும் ஒரு லிஸ்ட்டை நாம ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது குவாட்ரன்ட், உங்களுடைய நீங்க செய்கிற சில செயல்பாடுகள் ஹைலி எஃபெக்டிவ், பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்குது, பட் லெஸ் எசென்ஷியல், உங்களுடைய விஷனுக்கு ரொம்ப பொருந்தி வரல, உங்க விஷனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது அதை நிறுத்த வேண்டாம். அதை எப்படி உங்கள் விஷனோட சம்பந்தப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அணுகுமுறை என்னன்னாக்கா, ஷிஃப்ட். அது விஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸாக மாற்றுவது எப்படி அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிக்கணும். மூணாவது குவாட்ரன்ட், ஹைலி எசென்ஷியல் லெஸ் எஃபெக்டிவ். இந்த குவாட்ரன்ட்ல இருக்கிற செயல்பாடுகள் எல்லாமே, இப்படி ஒர்க்ஸ் எல்லாமே விஷன் ரிலேட்டடாக இருக்குது, ரொம்ப விஷனுக்கு பொருந்தி வருது, பட் அதே நேரத்தில் சக்சஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். வெற்றிகரமாக இல்லாததுனால இது நம்மளுக்கு பிரயோஜனமாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியாது. காரணம் இது விஷன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதற்கு நாம் செய்ய வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜைஸ். இதை எப்படி நாம் சக்சஸ்ஃபுல்லாக மாற்றுவது அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசித்து அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸை, பிளான்ஸை நம்ம ரெடி பண்ணி நாம அதில் ஒர்க் பண்ணுவது. ஸோ ஸ்ட்ராட்டஜைஸ், தேர்ட் குவாட்ரன்ட். ஃபோர்த் குவாட்ரன்ட், ஹைலி எசென்ஷியல் ஹைலி எஃபெக்டிவ். விஷனுக்கு சம்பந்தமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பயங்கர சக்சஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஒரு விஷயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஸ்கேல். இந்த காரியத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம ஸ்கேல் ஆகணும், அடுத்தடுத்த நிலைக்கு நாம் முன்னேறி போகணும். இதில் இன்னும் நம்ம எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்றத நாம் யோசிக்க வேண்டும். பைபிளில் எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை பிதா கடவுள் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஸோ ரெண்டு விஷயம் கடவுள் செய்கிறாரு, இந்த செடியில் எந்தெந்த காரியங்கள்லாம் கனி கொடுக்கவில்லையோ அதை கட் பண்ணி விடுகிறார். ஸோ உங்களுடைய லீடர்ஷிப்பில் லெஸ் எசென்ஷியல் லெஸ் எஃபெக்டிவ், எந்தெந்த காரியங்கள்லாம் ப்ரொடக்டிவாகவும் இல்லை, உங்களுடைய விஷனுக்கு சம்பந்தமாகவும் இல்லை அப்படின்ற காரியத்தை பிதா எப்படி கட் பண்ணுகிறாரோ அதே மாதிரி அந்த காரியங்களை நாம் உடனே நிறுத்த வேண்டும். ரெண்டாவது விஷயம், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எந்த ஒரு விஷயம்
நல்லா ப்ரொடக்டிவாக இருக்குது, அதே நேரத்தில் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது, அதே நேரத்தில் உங்களுடைய விஷனுக்கு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குதோ, அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், ஸ்கேல் பண்ணணும். நாம் அதை இன்னும் அது ப்ரொடக்டிவாக ரிசல்ட் ஓரியன்டாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடணும். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த எஸ்கவ் பற்றி நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த வீடியோவில் பெரினியல் லீடர்ஷிப் அப்படின்னா என்ன அது, அதை பார்க்க போகிறோம். இந்த பெரினியல் அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கான அர்த்தம், பெரினியலுக்கான அர்த்தம், லாஸ்டிங் ஆர் எக்ஸிஸ்டிங் ஃபார் அ லாங் ஆர் அப்பேரண்ட்லி இன்ஃபினிட் டைம். வேறு வார்த்தைகளை சொல்லணும்னா எவர் லாஸ்டிங், இட்டர்னல், அன்எண்டிங், பர்பச்சுவல். தமிழில் சொல்லணும்னா நிலையான, அந்தமில்லாத, என்றென்றும் நிலை நிற்கிற, காலத்தால் அழியாத அப்படின்றது இந்த பெரினியலுக்கான அர்த்தம். நம்மளுடைய தலைமைத்துவம் நாம் வாழ்கிற இந்த காலகட்டங்களில் வெற்றியை தருகிறதாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாக இனி வரும் காலகட்டங்களில் கூட நாம் செய்த வேலைகள் இல்லை நாம் செய்த ஒர்க்ஸ் இவைகளுடைய தாக்கம் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்றால் நாம் பெரினியல் லீடராக இருக்க வேண்டியது அவசியம். பைபிளில் ஒரு அழகான எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல வசனம் இருக்கு. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஐ வில் மேக் யூ அன் இட்டர்னல் எக்ஸலன்ஸ், எ ஜாய் ஆஃப் மெனி ஜெனரேஷன். ஸோ ரெண்டு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இந்த வசனத்தில். கடவுளுடைய எதிர்பார்ப்பு லீடர்ஸ் ஆகிய நாம எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வசனம் படம் பிடித்து காண்பிக்கிறது. முதலாவது இட்டர்னல் எக்ஸலன்ஸ், அதாவது இட்டர்னல் சிக்னிஃபிகன்ஸ். நாம் செய்கிற எந்த ஒரு வேலையானாலும் செயல்பாடுகளானாலும் அதில் நித்திய முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் உள்ளடங்கி இருக்க வேண்டும். நாம் செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது இட்டர்னல் சிக்னிஃபிகன்ட் உடைய ஒரு விஷயமாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், ஜாய் ஆஃப் மெனி ஜெனரேஷன், அதாவது ஜெனரேஷனல் இம்பாக்ட், தலைமுறைகளை தாண்டிய தாக்கம். ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் சொல்லணும் பாருங்களேன். நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறீங்க, அந்த புக்கு நீங்கள் வாழ்கிற இந்த தலைமுறையில் மட்டும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு புக்காக இல்லாமல் இனி வரும் தலைமுறைகளுக்கும், அதாவது 1000 வருஷம் கழித்து பிறக்கிற ஒரு மனிதருக்கும் நீங்கள் எழுதுகிற புக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அதுதான் ஜெனரேஷனல் இம்பாக்ட், தலைமுறைகளை தாண்டிய தாக்கம். அப்போ கடவுளுடைய எதிர்பார்ப்பு லீடர்ஸ் ஆகிய நாம ரெண்டு விஷயம், ஒன்று நாம் செய்கிற காரியங்கள் இட்டர்னல் சிக்னிஃபிகன்ஸ் உடைய காரியங்களாக இருக்கணும், ரெண்டாவது விஷயம் ஜெனரேஷனல் இம்பாக்ட், நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் இனி வரும் தலைமுறைகளுக்கும் நாம் செய்கிற வேலைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துபவைகளாக இருக்க வேண்டும். இதுதான் பெரினியல் லீடர்ஷிப். எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எந்த கம்பெனிஸாக இருந்தாலும் ஒரு 4 விதமான நிலைகளை கடந்து செல்கிறது. இதுதான் எஸ்கவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எஸ்கவ்னா என்ன கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கம்பெனிஸும் ஆர்கனைசேஷன்ஸும் ஈவன் சபைகளும் கூட ஒரு 4 நிலைகள் கடந்து போகும். அதில் ஃபஸ்ட்டு நிலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னாக்கா ஸ்லோ பிகினிங். நம்ம எதை ஆரம்பிக்கும் பொழுதும் அதனுடைய ஆரம்பம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனுடைய க்ரோத்து, அதில் நடக்கிற செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக நடக்கும். நம்ம எதிர்பார்த்த அளவில் ஓவர் நைட் வளர்ச்சி உடனே கிடைக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஸ்லோ பிகினிங். ரெண்டாவது ஸ்டேஜு அந்த லீடர்னுடைய இல்லை அங்கே இருக்கிற டீம்னுடைய கடினமான உழைப்பின் மூலமாக, அவங்களுடைய எஃபர்ட்ஸின் மூலமாக, அவங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக அவங்களுடைய ஆர்கனைசேஷன் இல்லை அவங்க செய்கிற அந்த விஷயங்கள் ஒரு ரேப்பிட் க்ரோத். இதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ், ரேப்பிட் க்ரோத், ஒரு அபாரமான ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படும். மூன்றாவது நிலை, அந்த ஆர்கனைசேஷன் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற மனநிலைமையிலிருந்து விலகி செல்லும் பொழுது அந்த லீடர் வெற்றியை பெற்ற உடனே அதிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நிர்விசாரமாக காம்ப்ளசண்டாக மாறும் பொழுது மூன்றாவது ஸ்டேஜ் பிளாட்டோ, ஒரு தேக்க நிலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஏற்படும். இந்த தேக்க நிலைன்ற ஸ்டேஜை நாம் கவனிக்காத பட்சத்தில் அந்த தேக்க நிலை அந்த ஆர்கனைசேஷனுடைய
வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அதுதான் நான்காவது நிலை, டீக்ளைன் அப்படின்ற ஸ்டேஜ். ஒரு லீடராக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, எப்பெல்லாம் ஆர்கனைசேஷனானது, எப்பெல்லாம் நாம் செய்கிற அந்த வேலை இல்லை ஈவன் நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய சபைகள் எப்பெல்லாம் அந்த தேக்க நிலையை அடைகிறதோ, உடனடியாக திரும்ப ஒரு எஸ்கவ் ஆரம்பிக்கிறத நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம். உடனடியாக ஒரு புது முயற்சி, புது அணுகுமுறை, புது ஸ்ட்ராட்டஜியை மேற்கொண்டு அதை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த எஸ்கவ் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்ன? ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த எஸ்கவ்ல இருந்து நம்ம கற்றுக்கலாம். முதல் விஷயம், சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள், மாற்றம் ஒன்றே மாறாதது. நாம் மாற்றத்திடத்திலிருந்து தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நாம் மாற்றங்களை எதிர்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் விஷயம் என்னன்னாக்கா, அந்த மாற்றத்துக்கு ஏற்றாற் போல நாம் அடாப்ட் ஆகி போகிறோமா இல்லையா என்பது தான். ஸோ சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள். ரெண்டாவது விஷயம், இனிஷியல் மொமெண்டம் நெவர் லாஸ்ட் ஃபார் எவர். ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகமானது, உத்வேகமானது, அந்த ஆர்வம், தீவிரம், இது எல்லாமே தொடர்ந்து நிலை நிற்பதில்லை. ஒரு லீடர்னுடைய மெயின் ரோல், மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா, தொடர்ந்தேர்ச்சியாக அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸில் இந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ணி கொண்டே இருக்கணும். இந்த உற்சாகத்தை, உத்வேகத்தை தொடர்ந்து கிரியேட் பண்ணி கொண்டே இருக்கணும். அதுதான் நம்ம இந்த எஸ்கவ்ல பார்க்கலாம். எப்பெல்லாம் இந்த எஸ்கவ்ல ஒரு பிளாட்டூ நிலை ஏற்படுதோ, அப்போ லீடராக நாம் செய்ய வேண்டியது மறுபடியும் ஒரு புது மொமெண்டத்தை, ஒரு உத்வேகத்தை கிரியேட் பண்ண வேண்டும். மூணாவது விஷயம், இந்த எஸ்கவ் நம்மளுக்கு கற்றுத்தர பாடம், நத்திங் ஃபெயில்ஸ் லைக் சக்சஸ். வெற்றியை தவிர தோல்வியை தரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கும்போது நாம் கஷ்டப்படுவோம், போராடுவோம், முயற்சிகள் செய்வோம், நிறைய கற்றுப்போம், மறுபடியும் ரிஸ்க் எடுப்போம். ஆனால் எப்போ நம்ம வெற்றி பெறுகிறோமோ, நிர்விசாரம் இல்லை காம்ப்ளசன்சி, அரகன்ஸ் அப்படின்ற விஷயம் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நாம் கற்றுக்கொள்ளுதலை நிறுத்தி விடுவோம், புதிய முயற்சிகளை நிறுத்தி விடுவோம், நேற்றைய வெற்றிகள்லேயே திருப்தி அடைய ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் செயல். அப்போ நம்ம தோல்வியில் இருக்கும்போது கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை, ஆனால் எப்போ நம்ம ஜெயிக்கிறோமோ அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் அந்த வெற்றியை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும், இந்த வெற்றி இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ மூன்று விஷயங்கள் நம்ம இந்த எஸ்கவ்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம பைபிளில் கூட பார்க்கலாம், இந்த எஸ்கவ் ஆனது வெறும் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை கம்பெனிஸ் இவைகளுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல, ஈவன் சபைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். ஈவன் சபைகள் இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் என்ற அந்த விளக்கு அணைந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்வது தான் ஒரு தலைவர்னுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், இது சபைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு லீடராக நாம் செய்ய வேண்டியது தொடர்ந்து அந்த விளக்கை எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பெரினியல் லீடர்ஷிப். இந்த பெரினியல் லீடர்ஷிப்பில் இந்த விஷயங்களை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி நம்முடைய ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சிக்னிஃபிகண்டாகவும் வைத்துக் கொள்வது. இனிமே வர வீடியோஸில் நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய பார்ப்போம்.